ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன் இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னிக்கும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஆர் ஆர் பிக்சர்ஸ் தயாரிப்புல டி ராமண்ணா இயக்கத்துல எம்ஜிஆரும் சிவாஜியும் சேர்ந்து நடித்த கூண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு உருவானது எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான விந்தன் கதை வசனம் எழுதியிருந்தார் இந்த கூண்டு கிளை திரைப்படத்தில் ஜீவா தங்கராஜ் மங்களா எனும் கதாபாத்திரங்களின் வழியே எம்ஜிஆர் சிவாஜியுடன் பி எஸ் சரோஜாவும் நடிச்சிருந்தாங்க சிவாஜி தான் ஜீவா அவரிடமிருந்து தான் கதையே தொடங்கும் தற்கொலைக்கு கயிறு கிடைக்கும் இதை கொண்டு சாகலாம் அப்படின்னு நினைப்பாரு அப்போது ரயில் சத்தம் கேட்கும் ரயில் தண்டவாளத்துல தலை வைத்து படுப்பாரு அப்போது ரயில் நெருங்கும் வேளையில எம்ஜிஆர் அவரை காப்பாத்துவாரு எம்ஜிஆரின் பெயர் தங்கராஜ் ரெண்டு பேருமே நண்பர்கள் சிவாஜி அவர்கள் மங்களா அப்படின்றவளை பெண் பார்க்க சென்றது பிடித்து போனது ஆரம்பத்துல பெற்றோர் சம்மதிச்சது அதுக்கப்புறம் கடன் உள்ளிட்ட பிரச்சனைகளை கொண்டிருக்கும் மங்களாவுக்கு திருமணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு மறுத்து விடுவது அவளை தேடி சிவாஜி செல்வது ஆனால் பல வருடங்களாகியும் அவளை கண்டறியாமல் அலைவது ஒரு கட்டத்துல உயிரை விட முடிவு பண்ணி அப்படின்னு எம்ஜிஆர் கிட்ட சொல்லுவாரு சிவாஜி அவர்கள் அதுக்கப்புறம் சிவாஜிய தன் வீட்டுக்கு அழைத்துட்டு வருவாரு எம்ஜிஆர் அவர்கள் வேலையும் வாங்கி கொடுப்பாரு மகனை அறிமுகப்படுத்தி வைப்பாரு அப்போது எம்ஜிஆரின் அதிர்ச்சியில மயங்கி சரிவாரு அவர்கள் கூண்டு திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்றொரு அழகான பாடல் தான் வாங்க எல்லாருமே ஒன்றாகவே தீபாவளிக்கான ஒரு சிறந்த பாடல் தமிழ் சினிமாவில் டி எம் சவுந்தர்ராஜன் வி என் சுந்தரம் ராதா ஜெயலட்சுமி கே ராணி ஆகியோர் இணைந்து பாடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல் வரிகளை கே எம் ஷெரீப் அவர்கள் எழுதியிருக்காரு நடிகர் சிவாஜி அவர்கள் மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இணைந்து நடித்த கூண்டு கிளி இருந்து சிவாஜி அவர்கள் அடிக்கடி வெளியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது சிவாஜி அவர்கள் பராசக்தி படம் மூலம் மிகப்பெரிய பெரிய திரை வெளிச்சம் பெற்றிருந்த நேரம் அது அதுக்கப்புறம் மிக கவனமாக திரைப்படங்களை தேர்வு செய்து நடிச்சுட்டு வந்திருந்தாரு அந்த தான் எம்ஜிஆரும் முன்னணி நடிகராக வளர்ந்து வந்துட்டு இருந்தாரு எம்ஜிஆர் சிவாஜி என்கிற இரண்டு இளம் முன்னணி கதாநாயகர்களை வைத்து எழுத்தாளர் விந்தன் எழுதியிருந்த கூண்டுக்கிளி கிளி கதைய படமாக்க முடிவெடுக்கப்பட்டுச்சு முதல்ல எம்ஜிஆர் அணுக முடிவு பண்ணாங்க ஆனா எம்ஜிஆரோ யோசிக்க கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த நிலையில திடீரென ஒரு நாள் நான் உங்க படத்துல நடிக்கிறேன் அப்படின்னு அலுவலகத்துக்கே நேர்ல வந்து சொன்னாராம் படத்துக்கு எம்ஜிஆர் ஒரு ரூபாய் மட்டும் முன்பணமாக கொடுங்க அப்படின்னு தேதிகளை இறுதி செய்து விட்டு சொல்லுங்கள் அப்படின்னும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு இதை தொடர்ந்தே சிவாஜி அவர்களும் அவங்களுடைய அலுவலகத்துக்கு திடீர் என்ட்ரி கொடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாம

பொதுவாக படப்பிடிப்பு சமயத்துல அங்கிருந்து வெளியேறவே மாட்டாரு அதிர்ந்து போனாங்க இந்த செய்தி எம்ஜிஆருடைய காதுகளுக்கு எட்டி இருக்கிறது ஏன் இப்படி செய்கிறாரு அப்படின்னு எம்ஜிஆரே சற்று சுணங்கினாராம் அதை பற்றி சிவாஜியிடமே ஒரு நாள் நேரடியாக கேட்டாரு ராமண்ணா சிவாஜி எனக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தானே அண்ணன் எதிரிலே நான் எப்படி சிகரெட் பிடிக்க முடியும் அதனால தான் படப்பிடிப்பு இடைவேளைகள்ல வெளியே சென்று விடுகிறேன் அப்படின்னு சொன்னாராம் குலே பகாவலி படத்துல இடம்பெற்ற மயக்கும் மாலை பொழுதே உண்மையிலேயே கூண்டுக்கிளி படத்துக்காக அமைக்கப்பட்ட ஒரு பாடல் இந்த பாடலை எம்ஜிஆருக்கு கொடுப்பதா சிவாஜிக்கு கொடுப்பதா அப்படின்னு இயக்குனர் டி ஆர் ராமண்ணா குழப்பமடைஞ்சாராம் எம்ஜிஆருக்கா சிவாஜிக்கா அப்படின்ற பிரச்சனை என்ற வாதம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த பாடலுக்கான சூழ்நிலை அந்த படத்துல இல்லை அப்படின்றதுதான் முக்கியமான காரணம் அப்படின்றது ஒரு கருத்து பாடலின் வரிகளை கேட்டாலே அது காதலன் காதலி விரக ஏக்கம் தொடர்பானது அப்படின்றது தெரியும் எம்ஜிஆர் எடுத்துக்கொண்டா பி எஸ் சரோஜா அவரது மனைவி இந்த சூழ்நிலைக்கே வாய்ப்பே கிடையாது சிவாஜி எடுத்துக்கொண்டா பி எஸ் சரோஜாவின் மீது அவருக்கு ஒரு தலை காதல் தான் அவர் மீது குசலகுமாரிக்கும் ஒரு தலை காதலே எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேருமே இந்த பாடல்ல நடிக்க வேண்டும் என்று போட்டியிட சிக்கலை தவிர்க்க விரும்பிய இந்த பட இயக்குனர் டி ஆர் ராமண்ணா பாடலை படத்தில் இடம்பெறாமல் செய்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குலேபகாவளி படத்தை இயக்கிய போது அதுல இந்த பாடலை இடம்பெற செய்தார் படக்கதையையும் தலைப்பையும் பார்க்கும்போது தொடக்க கதையில் பெரிய மாற்றம் செய்யப்பட்டிருப்பது புலனாகும் தலைப்பு கதைக்கு பொருத்தமற்றதாக தோன்றுகிறது பி எஸ் சரோஜா விருப்பமின்றி எம்ஜிஆருடன் வாழ்வதாக கதையின் போக்கு இல்லாத பட்சத்தில் அவர் எப்படி கூண்டு கிளி ஆவார் தொடக்க கதையில சிவாஜி பி எஸ் சரோஜா இடையில ஈரதலை காதலே இருந்திருக்க வேண்டும் காதலுக்கு எதிராக எம்ஜிஆருடனான திருமணமே பி எஸ் சரோஜாவ அப்படின்ற தலைப்புக்குள்ள கொண்டு வந்திருக்க வேண்டும் என்ன காரணத்தாலோ படத்தின் அடிப்படை போக்கே பின்னர் மாற்றப்பட்டிருக்கிறது இந்த பாடல் நிச்சயம் சிவாஜி சரோஜா காதலர்களாக பாடுவதற்கே அமைக்கப்பட்டு அதுக்கப்புறம் கதையின் போக்கு மாற்றப்பட்டதால படத்திலிருந்து தூக்கப்பட்டிருக்க வேண்டும் கூண்டு கிளி படத்துக்கு முன்பு டி ஆர் ராமண்ணா சொந்தமாக தயாரித்து இயக்கிய வாழ பிறந்தவள் படம் தோல்வியடைந்தது எனவே இழப்பை ஈடுகட்டவே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இயக்கியிருந்தார் எனினும் இதுவும் தோல்வி படமாகவே அமைந்தது இந்த படத்துல சிவாஜி நடிக்க வழிவகை செய்தவர் டி ஆர் ராமண்ணாவின் சகோதரியான டி ஆர் ராஜகுமாரி அவர்கள் கூண்டு திரைப்படத்துல அடுத்ததாக ஆனந்தமாய் வாழ வேண்டுமே அப்படின்ற ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும் இந்த பாடல் வெளிவந்த காலகட்டத்தில் பயங்கரமான வரவேற்பை பெற்றுச்சு இந்த பாடலை பாடியவர் டிவி ரத்னம் அவர்கள் இந்த பாடலுக்கு வரிகளை எழுதியவங்க ஏ மருதகாசி அவர்கள் இந்த பாடலில் சிவாஜி அவர்களுடைய நடிப்பு அற்புதமாக இருக்கும் கூண்டு கிளி திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்றொரு அழகான பாடல்தான் பார் என் மகளே பார் கே வி மகாதேவன் அவர்களுடைய அற்புதமான இசையில ராதா ஜெயலட்சுமியின் உருக்கமான குரல்ல அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல் காட்சியை பார்க்கும்போது கண்ணீரை வரவழைக்கும் வரிகள் எழுதியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா விந்தன் அவர்கள் காட்சியில பி எஸ் சரோஜா சிவாஜி அவர்கள் அங்கமுத்து பிரெண்ட் ராமசாமி எல்லோரும் அற்புதமாக நடிச்சிருப்பாங்க கூண்டு கிளி திரைப்படம் பற்றிய அறியப்படாத சில தகவல்கள் வெளிவந்திருக்கு வழக்கமாக அந்த கால படங்களுக்கு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது புது பிரிண்ட் போடுவாங்க இந்த படத்துக்கு மட்டும் புது பிரிண்ட் போடப்பட்டதாக அறியப்படவில்லை தவிர மற்ற படங்களைப் போல குறுகிய கால இடைவெளியில் அவ்வப்போது வெளியிடப்படவும் வெளியான புதிதில் எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் சில திரையரங்குகளில் தங்களுக்குள்ள மோதி கொண்டாங்க மீண்டும் அத்தகைய நிலை ஏற்படக்கூடாது அப்படின்னு கருதிதான் இத்தகைய முடிவு எடுக்கப்பட்டதாக கருதப்படுகிறது ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்